ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி பற்றி பேச போகிறோம், ஸ்டோரி ஆஃப் அசோக் லைலேண்ட். ஸோ இந்த அசோக் லைலேண்ட் கம்பெனி பற்றி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு, வேனு, லாரி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அசோக் லைலேண்டோட அந்த மேனுஃபேக்சரிங்காக தான் இருக்கும். ஃபுல்லாமே அந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்காக தான் இருக்கும் அந்த பஸ் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஸ்டோரி ஆஃப் அசோக் லைலேண்ட், இந்த கம்பெனி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஹிந்துஜா குரூப் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அசோக் லைலேண்ட் கம்பெனியோட ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்துஜா குரூப். ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து இந்த ஹிந்துஜா குரூப்னா அந்த ஒரு கம்பெனியை பற்றியும் அசோக் லைலேண்ட் பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அசோக் லைலேண்ட் கம்பெனி வந்து 1948 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து ரகுநந்தன் சரண் என்றவர் தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவங்க மகனுடைய பேர் தான் அசோக். ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போது அசோக் மோட்டார்ஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்தியா அதுக்கடுத்து இந்தியாவில் 1954 வருஷம் பிரிட்டிஷில் உள்ள லைலேண்ட் மோட்டார்ஸ்ன்ற ஒரு கம்பெனி அவங்க தான் வந்து இதோட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கம்பெனியோட நேம் வந்து அசோக் லைலேண்ட் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வரையும் அசோக் மோட்டார்ஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அசோக் லைலேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேனு, ட்ரக்கு, பஸ்ஸு, லாரி இந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டாரில் அவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வந்து கருதுகிறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் அப்படின்ற ஒரு கார் தான் இவங்க வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து எம்ஜின்ற ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா, அதோட முன்னாடி நிறுவனம் தான் இந்த ஆஸ்டின். ஸோ அந்த அது ரிலேட்டடான கார் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ வந்து அவங்கள வந்து ஓன் ப்ராடக்ட்டாக வந்து அசோக் லைலேண்ட் சம்மந்தமாக எல்லாமே ப்ராடக்ட் வந்து எல்லாம் வேனு, பஸ்ஸு, ட்ரக்கு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்துஜா குரூப் வந்து 2017 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஹிந்துஜா குரூப் பார்த்தீங்கன்னா இன்டசன்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பேங்க் இந்தியாவில் இருக்குல்ல, அந்தோட அந்த பேங்க் வந்து ஹிந்துஜா குரூப்போட பேங்க் தான். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு பிஸ்னஸ் ஒரு குரூப், வேர்ல்டு பிஸ்னஸ் கம்பெனி தான் வந்து இந்த ஹிந்துஜா குரூப். ஸோ இந்த ஹிந்துஜா குரூப் வந்து இன்னும் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஹிந்துஜா ஃபவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கேஸ்டிங் சம்மந்தமான ப்ராடக்ட்லாம் அவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து ஹிந்துஜா குரூப்லேருந்து தான் வந்து அவங்களுடைய அந்த குரூப் தான் வந்து அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இது போல் நிறைய அவங்க கம்பெனிக்கு கீழே நிறையா சப் பிரான்ச்சஸ், ஐடி கம்பெனிஸ் நிறையா அது ஹிந்துஜா குரூப் கீழே இருக்குது. ஸோ இப்போ அசோக் லைலேண்ட் கம்பெனி வந்து ஹிந்துஜா குரூப் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.